இங்கிலாந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு இடையில ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான ஃபேண்டசி ப்ரிவியூ, ஒரு ஷார்ட் ப்ரிவியூவாக பார்த்தோம்னா ஆகஸ்ட் 17லேருந்து 21 வரை 11 AM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 3:30 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. லார்ட்ஸ் லண்டனில் தான் இந்த மேட்ச் நடக்க போகுது. லார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பேசருக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்துருக்கு. ஓரளவுக்கு பேட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டீசெண்டாக விளையாட முடியும். இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் சேசிங் ப்ரிஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரீசன்ட் டேஸில் ஒரு அக்ரஸிவ் கிரிக்கெட்டு டெஸ்ட்டில் கொடுத்துட்ருக்காங்க. ஒன் டே அண்டு T20 ஃபார்மெட்டில் ரொம்பவே டஃப்பாக விளையாண்டுருக்காங்க, சரியாக விளையாடலை அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குது. பட் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ரீசன்ட் டேஸில் அவங்களோட அப்ரோச்சு இந்த கண்டிஷனுக்கு சூட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. சவுத் ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் ஒன் டே அண்டு T20 பெட்டராக விளையாண்டுருக்காங்க அகெயின்ஸ்ட் இங்கிலாந்து. இந்த ஃபார்மெட்டில் எப்படி விளையாடுவாங்க அப்படின்னு பார்க்கணும். அதுவும் குறிப்பாக இங்கிலாந்தோட அந்த அக்ரஸிவ் அப்ரோச்சுக்கு எகென்ஸ்டாக எப்படி போவாங்க அப்படின்னு பார்க்கணும். லார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது. அப்பப்போ சின்னதாக ஷவர் வந்துட்டு போகும், பட் மேட்ச்சு நிறைய நடக்கும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு தான். இங்கிலாந்து 11 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இந்த 11 தான் விளையாட போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயனால பெருசாக நம்ம யோசித்து போக வேண்டியதில்லை. அந்த 11 தான். ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் எல்கர் சார் எல்வி ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணுவாங்க. எல்கரை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட்டுக்குனே ஸ்பெஷலாக இருக்கார், நல்லா விளையாண்டுட்டு இருக்காரு, அவர் தான் டீமை லீடும் பண்ண போகிறார். சாரல் எர்வி டீசெண்டான பேட்ஸ்மேன், டாப் ஆர்டரில் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், பெட்டராக விளையாடலாம். எய்டன் மார்க்ரம் ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருந்துட்டுருக்கு, கன்சிஸ்டண்ட்டாக விளையாண்டுருக்காரு, எல்லா ஃபார்மெட்லேயும் இருக்கிற ஒரு பிளேயராக மாறிட்டார். ஸோ வாண்டட் அஸ் தான் டீசெண்டாக விளையாடுறாரு. பட்டு இப்போ அப்படின்னு பார்க்கும்போது ஃபார்ம் பேஸில் நியூ பாலில் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. நியூ பால்னால் அவர் வந்த உடனே ஒரு 20 பால் 30 பாலுங்கிறது ஸ்டெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டப்படுறார். பட் ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிட்டா இன்னிங்ஸை பெருசாக எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்ற அந்த குவாலிட்டி ஷோ பண்ணிட்டுருக்கார். கெயில் வேறனே விக்கெட் கீப்பர், நிறைய பேர் கன்சிடரபுளாக யோசிக்க மாட்டாங்க, ஆனால் நல்ல பிளேயர், டொமஸ்டிக்கில் நல்ல நம்பர்ஸ் வச்சுருக்காரு. ஸோ எங்கே பெட்டரான அவுட்புட் கொடுக்கலாம். கீகன் பேட்டர்சன் பொறுத்த வரைக்கும் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த பிளேஸில் ரியான் ரிக்கல்டன் வந்தாலும் ஆச்சரியப்படுறது, ரியான் ரிக்கல்டன் ஓரளவுக்கு அவுட்புட் கொடுத்துருக்காரு. ஆனால் கீகன் பேட்டர்சனோட இந்த பேட்டிங் ஸ்டைல் அப்படிங்கிறது நல்லா இருக்குது. ஸோ நல்லா விளையாடுறதுக்கான அத்தனை சைன் அவர்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ மார்க்கோ யான்சன் பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு பிளேயர், நல்லா விளையாண்டுட்டு இருக்க, நல்ல ஒரு ஆல்ரவுண்டராக பார்க்கலாம். பேட்டிங் கான்ட்ரிபியூஷன் கூட கொஞ்சம் கொடுக்க முடியுது. அவரோட ஹைட்டு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து எஃபெக்டிவாக இருந்துக்கிட்டு இருக்குது டெஸ்ட் கிரிக்கெட்டில். நகராஜ், ரபாடா இவங்க ஹேண்டி பேட்டிங்கில் கொடுக்க முடியும், பட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ண முடியும். ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் அகெயின்ஸ்ட் இங்கிலாந்து கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்க முடியும் அப்படின்றது நிறைய டைம் பார்க்குற ஒரு விஷயம். ஆனால் இந்த இங்கே பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு ஸ்பின்னர்ஸுக்கு அசஸ் கொடுக்குமான்னு யோசிக்கணும். ரபாடா எஃபெக்டிவாக இருக்க முடியும், பட் ஒரு இடத்துல ரபாடாவோட இன்ஜுரி கன்சர்ன் இருக்குது. ஃபிட்னஸ் ஆன் டைமில் பார்க்கணும், பாசிபிளாக இருப்பார் அப்படின்னு சொன்னால் கூட அந்த டைமில் எப்படி அப்படின்னு பார்க்கணும். அப்படி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக லத்தோ சிபம் லாவை யோசிக்கலாம். ரபாடா இருக்காரான்னு பார்த்துங்க, இல்லை சிபம்லா ஒரு பிளேஸில். ஸோ நோக்கியா சூப்பரான போலை கிடி அப்படின்னு பார்க்கலாம். நோக்கியாவுக்கு பதிலாக கூட சிபம்லா யோசிக்கலாம். இந்த ஃபார்மெட்டுக்கு கொஞ்சம் லாங்கராக விளையாடுறதுக்கு சிபம்லா கொஞ்சம் பெட்டராக கூட யோசிப்பாங்க. ஸோ அதை மட்டும் ஆன் டைமில் பார்த்துக்கலாம். இந்த ஜாக் ரோலி, லீஸு இவங்க ரெண்டு பேர் ஓப்பன் பண்ணுறாங்க. இங்கிலாந்துக்கு செட் ஆகாத ஒரு பிளேஸ்ன்னு பார்க்கும்போது ஓவரால் ஓப்பனர்ஸ் குக்கு மாதிரி ஆட்கள்லாம் இருந்தப்ப ஓப்பனர்ஸ் அவங்க சைடு பயங்கரமாக இருந்தாங்க, அந்த டீமுக்கு ஒரு பலமாகவும் இருந்தது. இப்போ அவங்க சைடு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது இந்த ஓப்பனர்ஸ் தான். ஆனால் அதுக்கப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது ஒல்லி போப்பு டொமஸ்டிக்கில் பர்ஃபார்ம் பண்ண அளவுக்கு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் இல்லையோ அப்படின்னு தோணுது. ஸோ ஆனால் அவரோட அந்த கன்சிஸ்டன்ட் வந்து இங்கே காமிக்க மாட்டார். ஈவன் இந்த கண்டிஷன்லேயே இன்னும் கொஞ்சம் பெட்டராக விளையாடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு இதுதான் இருக்குது. ஒரு ஹோப் கொடுக்காத அளவுக்கு தான் போப் இருந்திருக்கார். இங்கே ரூட் அண்ட் பைஸ்டா மிடில் நல்லா விளையாண்டுட்டு இருக்காங்க, இந்த டீமோட பில்லர் அப்படிங்கிற அளவுக்கு இருந்துகிட்ருக்கு. குறிப்பாக ஜானி பைஸ்டாவோட அந்த அக்ரஸிவ் அப்ரோச் வந்து பயங்கரமாக அந்த டீமுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு, நல்லா பண்ணுவார் அப்படின்னு தோணுது. பென் ஸ்டோக்ஸை பொறுத்தவரை டீமை லீட் பண்ணுறாரு. இவர் ரிட்டையர்மெண்ட்டு ஃப்ரம் ஷார்ட் ஃபார்மட்டுங்கிறது பெரிய சர்ப்ரைஸாக ஷாக்கிங் இருந்தது. இந்த ஃபார்மட்டில் ரிட்டையர் ஆனால் கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி. ஸோ கொஞ்சம் பிரில்லியன் கிரிக்கெட்டர்ஸ்லாம் அந்த மாதிரி எதுவும் திங்க் பண்ணுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரில. ஏன்னா பென் ஸ்டோக்ஸு இந்த ஃபார்மெட்டுக்கு டிஃப்ரெண்ட் கிரிக்கெட்டர், கொஞ்சம் குயிக்காக அடிப்பார், டோட்டலாக கேமை மாற்றிட்டு போக முடியும் அப்படின்றதெல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் இங்கே ஓகே. அந்த விஷயத்தை தான் வந்து நம்ம ஒன் டே கிரிக்கெட்லேயோ இல்லை T20 பண்ணணும் அப்படின்னால ரொம்ப சாதாரணமாக நினச்சிட்டாரா என்னென்னு தெரில. ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம், அங்கே ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. டெஸ்ட் கேப்டன், ஸோ எவ்வளோ தூரம் அது ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு தெரியல. பட் சடனாக அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வித்தியாசமாக இருக்குது, பார்க்கலாம். பென் ஃபோக்ஸு விக்கெட் கீப்பர், ஒரு டீசெண்டான ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனு. ஸ்டோர்ட் பிராடு, மாத்யூ பேட்ஸு பேட்டிங்கில் டீசென்ட் கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். பட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக்லங்கிறதில்ல மாத்யூ பேட்ஸோட நம்பர் ரொம்ப நல்லா இருந்ததுனால ரீசன்ட் கிரிக்கெட்டில் இருக்கார், விக்கெட் டேக்கிங்கில் இருந்துகிட்டு இருக்கார். ஒரு ஃபியர்லெஸ் கிரிக்கெட் அப்படிங்கிறது கொடுக்க முடியுது.
ஸ்டோட் பிராடை பொறுத்த வரைக்கும் விக்கெட் முன்னளவுக்கு எடுக்காட்டியும் ஓரளவுக்கு டீசன்ட் கான்ட்ரிபியூஷன். இந்த கிரவுண்ட் லார்ட்ஸ் அப்படின்னு சொன்னாவே டெஃபினட்டாக ஸ்டோட் பிராட் அண்டு ஆண்டர்சனை சொல்லி ஆகணும். அந்தளவுக்கு நம்பர்ஸ் வச்சுருக்காங்க, 100+ விக்கெட் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுல சூப்பர் அப்படின்னு தான் சொல்லணும். லீச்சு லெஃப்டாக மாத்திராக்ஸு எஃபெக்டிவாக இருக்க முடியுமா அப்படின்னா கொஞ்சம் டஃப்பான திங் தான் இந்த ட்ராக்கை பொறுத்த வரைக்கும். பட் சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்ற இடத்துல லெஃப்டாக மாத்திராக்ஸ் ஒரு ஸ்பின்னர் அப்படின்ற முறையில் எஃபெக்டிவாக இருக்கலாம். ஆண்டர்சன் பொறுத்தவரை ரைட் ஆம் ஃபாஸ்ட், ஸோ இந்த இடத்துல பார்க்கணும். ரைட், கேப்டன் இஸ் கேப்டன் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ரூட்டு யோசிக்கலாம். பைஸ்டா நல்லா விளையாண்டுருக்கார், டீன் இல்கர், ஸோ இவங்கெல்லாம் சேஃபாக யோசிக்கலாம். ஸ்மால் லீக்கில் நிறைய பேர் இவங்களுக்கு போகிறாங்க அப்படின்றதுனால. பட் பேசர் அப்படிங்கிற மாதிரி ஆண்டர்சனை ட்ரை பண்ணலாம், அதே மாதிரி ஸ்டோர் ப்ராடை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது ஒப்பீனியனாக இருக்கிற ஒரு விஷயம். ஏன்னா அவங்களும் விக்கெட்ஸை இனிஷியலாக எடுக்க முடியும். கொஞ்சம் கண்டிஷனும் பார்த்திங்கன்னா க்ளவுடியாக இருக்கும் நிறைய நேரங்களில், ஒரு பேசர் சப்போர்ட் அப்படிங்கிற பிச்சுக்கு எஃபெக்டிவாக இருக்க முடியும். ஸ்பிங் கண்டிஷன் அப்படின்னா ஜேம்ஸ் ஆண்டர்சன் கிடைக்கிடுவார். என்னதான் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயமா பார்க்கலாம், ஆனால் ஏஜ் ஆக ஆக அவரோட அந்த ஸ்விங் கண்டிஷன் அண்ட் அந்த விக்கெட் டேக்கிங் அப்படிங்கிறது குறையாமல் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. பென் ஸ்டோக்ஸு, எய்டன் மார்க்ரம், ஆர்கன் ஜான்சன் இவங்க இல்லாமல் டபுள் ஆப்ஷனாக யோசிக்கிற பிளேயர்ஸு, அதனால் இவங்களை இன்னும் குழப்பான சேஃப்னு தான் சொல்லணும். இவங்களை கேப்டன் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணலாம். ரிஸ்கி லிஸ்ட்டில் நான் வச்சுருக்கேன். ஸோ ஏன்னா எய்டன் மார்க்ரம் சில ஓவர்ஸ் வீசுறதுக்கான வாய்ப்பு அகேன்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்டர் அப்படின்ற ஒரு முறையில் ஒரு ஆஃப் பிரேக் அப்படிங்கிறத பண்ண முடியும். பென் ஸ்டோக்ஸை பொறுத்த வரைக்கும் ஓவர்ஸ் போடுவார் அப்படின்ற எதிர்பார்ப்பு. ஸோ பென் ஸ்டோக்ஸ் ஃபிட்னஸில் கொஞ்சம் இஷ்யூ இருக்குது, இதெல்லாம் இருக்கிறதுனால ஓவர்ஸ் கொஞ்சம் குறைவாக வீசுறதுக்கான வாய்ப்பு. ஆனால் சில நேரத்தில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அவரே வந்துடுவார், செல்ஃபாக ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்க்கவ் ஆன்சன் சொல்லவே தேவையில்லை, குவாலிட்டியான பவுலர், பேட்டிங் வந்தாலும் டீசன்ட் கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும்னால அதை யோசிக்கலாம். ஒல்லி பப்பு, சாரல் எர்வி இவங்கெல்லாம் கொஞ்சம் பர்சன்டேஜாக குறைவாக எடுத்திருக்காங்க, ஆனால் அவங்க டாப் ஆர்டரில் வர்றாங்க. குவாலிட்டி அப்படிங்கிறது இவங்க ரெண்டு பேர் கொடுக்குறாங்களா அதை பார்க்கலாம், பட் கண்டிப்பாக வந்து குவாலிட்டி உள்ள பிளேயர்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ மார்க்கே யான்சன், கேசவ் மகராஜ் இவங்களும் பார்த்திங்கன்னா அவ்வளோ பர்சன்டேஜாக பிக் பண்ணலை. பட் கேசவ் மகராஜை பொறுத்த வரைக்கும் விக்கெட் டேக்கிங்கில் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு பார்க்கலாம். மார்க்கோ யான்சன் டெஃபினட் சூப்பர் பிக் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதனால் கேப்டனை ட்ரை பண்ணி பார்க்கலாம் மார்க்கோ யான்சன். இன்னொரு சைடு கெல் வேரனியாக கேப்டனை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே கெல் வேரனை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டேலண்டடு, விக்கெட் கீப்பர் க்ளோவர் கிளஸில் பாயிண்ட்ஸு, டாப் ஆர்டரில் ஃபெயில் ஆகிற மாதிரி சாரல் எர்வி இருக்கலாம், அதே மாதிரி டசன் வந்து இனிஷியலாக அவுட் ஆகிற மாதிரி ஒரு சூழல் இருந்ததுன்னா வெரனை மாதிரி ஆட்கள் ஸ்டடி பண்ணி ரொம்ப தூரம் எடுத்துகிட்டு போகலாம். நிறைய பேர் கன்சிடரபிளாக வெரனை வைக்க மாட்டாங்க, எல்லாருமே ஜானி பேஸ்டாவுக்கு போவாங்க. ஈவன் ஜானி பேஸ்டா கூட ஒரு இடத்துல கன்சிடர் பண்ணாமல் கூட போகலாம், ஏன்னா ஒரு க்ளவ் ஒர்க் பண்ண போகிறது கிடையாது, பென் ஃபோக்ஸ் தான் க்ளவ் ஒர்க் பண்ணுவார். ஸோ இந்த இடத்துல யோசிக்கும் போது டெஃபினட்டாக கெய்ல் வெரனை ஒரு நல்ல பிக்காக கூட யோசிக்கலாம், தவறில்லை. இப்போ டீமை கிரியேட் பண்ணலாம். விக்கெட் கீப்பர் ஜானி பைஸ்டா ஃபார்ம் பேஸில் கண்டிப்பாக அவருக்கு போகலாம், வெரனே ஒரு நல்ல சாய்ஸாக தான் பார்க்குறேன். பேட்டிங்கை பொறுத்தவரை இங்கே டீன் எல்க சூப்பர் சாய்ஸ். ரசி வாண்டர் தசன் இன்னிங்ஸை பெருசாக எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் கண்டிப்பாக பெட்டர் அப்படின்னு பார்க்கலாம். ஜாக் ரோலி அவ்வளோ ரீசன் கிரிக்கெட் பெரிய இன்னிங்ஸ் அப்படிங்கிறது அவர்கிட்ட பில்ட் ஆகாத ஒரு ஃபீல் தான் இருக்குது, பார்க்கணும். ஒல்லிப்போ போகிறளவுக்கு டீசெண்டாக பார்க்குறேன் கம்பேர் பண்ணும்போது மற்றவங்களை யோசிக்கும் போது. அலெக்ஸ் லீஸ் கூட ஒரு டீசன்ட் சாய்ஸ், சாரல் எல்வியை யோசிக்கலாம். ஆல்ரவுண்டர் அப்படின்னு பார்க்கும்போது பென் ஸ்டோக்ஸு எடுத்துக்கலாம் பாசிபிளாக, ரெண்டு ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி. பட் பெட்டர் கிரிக்கெட் விளையாடுவாரா அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்கிற விஷயமாக தான் இருக்குது. ஜோ ரூட் டீசன்ட் சாய்ஸு, ஐடன் மார்க்ராம இவங்கெல்லாம் இங்கே கொண்டு வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் எடுக்க வேண்டிய பிளேயர்ஸ் ஆனால் கண்டிப்பாக யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இவங்க எல்லாமே பேட்ஸ்மேன் லிஸ்ட்டில் வைக்கணும், பென் ஸ்டோக்ஸாக இருக்கட்டும், ஜோ ரூட்டாக இருக்கும், ஐடன் மார்க்ராம் எவ்வளோ ஓவர்ஸ் போடுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொன்னால். ஆனால் ஆல்ரவுண்டர் நிறைய பேர் இல்லாதனால ட்ரீம் லெவனில் மற்ற ஆப்ஸ் எல்லாத்துலேயுமே, இது டிசன் லெவன் ஆப் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் இவங்களாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ பவுலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரபாடா ஆண்டர்சன் நோக்கியா எடுத்து பார்க்கலாம். நான் மார்க்கோ யான்சன் பெட்டர் சாய்ஸாக நான் பார்க்குறேன். ஸோ ஒரு இடத்துல யாரையாவது ஒரு மிஸ் பண்ணி போகலாம் அப்படின்னு சொன்னால் ரூட்டை மிஸ் பண்ணிவிட்டு இங்கே பவுலர் சைடு யோசிச்சுன்னா யோசிக்கலாம். கண்டிப்பாக வந்து ரூட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்டெடி பண்ணணும் அப்படின்றதுல இருக்கார். பேஸ் பிச்சு அப்படிங்கிற இடத்துல மட்டும் ரூட்டை யோசிக்கணும், வேணுமா வேணாமா அப்படிங்கிற அந்த தாட்டில். ஸோ ஒரு பேசராக எடுத்துக்கிட்டு கிடி மாதிரி ஆட்கள் எடுத்துகிட்டு போகிறது பெட்டர், இல்லை வேற என்ன அவங்க அவரெல்லாம் அந்தளவுக்கு இன்டர்நேஷ்னல் ஃபார்மெட்டில் எட்டி பண்ண போகிறாரு அப்படின்னு யோசிக்கிறேன்னா வேற என்ன மிஸ் பண்ணிவிட்டு. ஸோ அப்போ வந்து இங்கே ஒரு இடத்துல வேற என்ன மிஸ் பண்ணுறது கொஞ்சம் ஹாசான டிஷன் எந்த இடத்துல என்ன மாதிரி கான்செப்டில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விக்கெட் கீப்பர் க்ளவ் ஒர்க் அவர் தான் பண்ணுறாரு அப்படின்ற இடத்துல. ஸோ இப்போ நான் ரிஸ்க் எடுக்க போகிறேன், நான் டெஸ்ட் கிரிக்கெட் தானே இப்போ இது, டெஸ்ட் கிரிக்கெட் ரொம்ப ஸ்மால் லீக்லாம் நிறைய போட மாட்டேன், நான் கிராண்ட் லீக்ல தான் நிறைய போடுவேன் அப்படின்னு யோசிச்சா ஜானி பைஸ்டா மிஸ் பண்ணுங்கள், கெயில் வேறனே ட்ரை பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி வேணால் ஒரு இடத்துல பார்க்கலாம். அப்போ ஸ்டோர் பிராடு
கிடி மாதிரி ஆட்களை எடுத்து பார்க்கலாம். கிடி கொஞ்சம் இந்த ஃபார்மேட்டுக்கு எந்த அளவுக்கு பண்ணுவார் அப்படின்னு யோசனை இருந்ததுன்னா ஸ்டூவர்ட் பிராட்டுக்கு ஓகே. ஏன்னா ரொம்ப ஷார்ட்டர் ஃபார்மேட்டுக்கு லுங்கிங் கிடி ரொம்ப பெஸ்ட்டாக இருப்பார். அது T20 கிரிக்கெட்டுக்கு ரொம்ப பெஸ்ட்டு, ஒன் டே கிரிக்கெட்டுக்கு கொஞ்சம் டவுன் அப்படின்னு பார்க்கலாம். டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு பெருசாக யோசிக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா அவரோட லென்த்து அந்த ஷார்ட் ஃபார்மேட்டுக்கான லென்த்து தான் இருந்திருக்கு. பட் விக்கெட் எடுத்துட்டார், இந்த பிச்சு பேசுறதுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கும்போது கேள்வி கேட்க வேண்டாம். பட் ஓவரால் நான் கான்செப்டாக சொல்கிறேன், சப்போஸ் ஸ்டுவர்ட் ப்ராடை கொஞ்சம் எடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். இன்னொரு சைடு மாத்தியூ பாட்ஸ் வந்து ப்ரையாரிட்டியாக பெட்டராக பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஓவரால் இங்கே பார்க்கும்போது பேசர் அப்படின்னு யோசித்தோன்னா ரபாடா அண்ட் கிடி தான் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ப்ரையாரிட்டியாக பார்ப்பாங்க. ஸோ அடுத்து தான் நோக்கியாவுக்கு போவாங்க, அதுக்கு அடுத்துன்னு பார்க்கும்போது யான்சனுக்கு போவாங்க. ஸோ அந்த யான்சனுக்கு போவாங்க இங்கே. ஸோ அதனால் கிடியை எடுத்துக்கிறது கொஞ்சம் பெட்டர் சாய்ஸாகவே நான் பார்க்குறேன். ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா 7, இங்கிலாந்து 4 அப்படிங்கிற மாதிரி இருக்க போதா அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக அந்த இதில் கொஞ்சம் க்வெஸ்சனாக இருக்குது. எனிவே ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரை அப்படிங்கிறது ஜிஎல் அடிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். அப்படி நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.